ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம். ஸோ இதுதான் செம சீனாக இருக்குது. பிரால் ஸ்டார்ஸ் உடைய ஒரு கேமில் இதை நம்ம பார்க்க பார்க்குறோம். ஸோ பிரால் ஸ்டார்ஸ் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஸோ பிரால் ஸ்டார்ஸ் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு முதல்ல பார்த்தலாம். ஸோ பிரால் ஸ்டார்ஸில் நீங்கள் போய் இந்த மாதிரி பிராலர்ஸ் வாங்கிக்கலாம். இவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷபிலிட்டிஸ் இருக்குது. இவங்க வந்து சாதாரணமாக ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய ஹெவி பவர் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தரத்தரத்துன்னு அட்ட டயத்தில் ஒரு ரேண்டமாக பெரிய ஒரு வேவாக விடுவாங்க புல்லட்ஸை. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாதாரணமாக குத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹை பவர் வந்ததுக்கப்புறம் ஒரு கரடியை அன்லீஷ் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அது போய் சண்டை போட்டுருக்கோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களும் சாதாரணமாக சுற்றி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு இவங்க ஹை பவர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தொடர்ந்து ஒரு 10-15 புல்லட் ஹெவி புல்லட்ஸை விடுவாங்க. அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இவர் தான் எனக்கு பிடிச்சவர். ஸோ இவரை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எல்லாத்தையும் போட நேரம்லாம் நீங்களே போய் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ இது என்ன பண்ணும் அப்படி நேரமே சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து ஒவ்வொரு தடவை நீங்கள் ஜிக்கி 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 உங்களுக்கு கப்ஸ் சேர்ந்து வந்து இது ஒவ்வொன்றா அன்லாக் ஆக ஆரம்பிக்கும். 500 கப்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பிரான்ஸுக்கு போவீங்க அண்ட் அபவ் ஆல். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி, நீங்கள் ஒரு கிளானில் எப்படி ஜாயின் பண்ணும் அப்படின்னா, அந்த சோஷியல் பட்டன் அமைங்கினதுக்கப்புறம் க்ளப்பில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு இதில் இருக்கேன். அண்ட் அதுபோக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இன்வைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸில் போய்ட்டு நீங்கள் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணால் கனெக்ட் ஆகும். அசோக் நான் இப்போ என்னோட மட்டமாக தான் இருக்குது, நான் தான் முதல்ல வேலை ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து லைவ் சேட்ஸ், டீம் சேட்ஸ், கிளப் சேட்ஸ் எல்லாமே இருக்கும். ஆ சரி, நம்ம அசோக்கை இப்படி தான் இன்வைட் பண்ணோம். ஸோ இன்வைட் பண்ணதுக்கப்புறம் இது நார்மல் மணிக்கு தான் நீங்கள் ஒரு அந்த ஜெம் கிராப் இருக்குது. மூணு பேரில் நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க, இல்லை மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க. ஷோலோ அண்ட் அதுபோக இது வந்து ஷோடவுன் அப்படின்னு ஒரு இது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துருக்கீங்கன்னா, ஒரு லாஸ்ட் சர்வைவர் அவ்வளோதான், அவங்க தான் வின்னர். ஸோ லாஸ்ட் ஸ்டாண்டிங் சர்வைவர் தான் வின்னர். அண்ட் அதுலேயும் நீங்கள் டீமாக விளாண்டுக்கலாம். இது வந்து பிரால் பாக்ஸ். இது என்ன பண்ணணும்னா, நீங்கள் 100 டோக்கன்ஸ் தேவைப்படும். நீங்கள் ஜெயிக்கும் போது ஒரு 10 டோக்கன் கொடுப்பாங்க. ஸோ அது கலெக்ட் பண்ணி இதை நீங்கள் அன்லாக் பண்ணணும். அண்ட் இது வந்து ஸ்டார் டோக்கன்ஸ், அதாவது நீங்கள் எம்பிபி கேள்விப்பட்டிருப்பீங்க பப்ஜியில். ஸோ அதே மணிக்கு இதை ஸ்டார் பிளேயர் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு 10 டோக்கன் கொடுப்பாங்க. அதை கலெக்ட் பண்ணி ஒரு டோக்கன் தான் கொடுப்பாங்க நீங்கள், சாரி. அதில் நீங்கள் எத்தனை மேட்ச்சில், 10 மேட்ச்சில் நீங்கள் ஸ்டார் டோக்கன் வின் பண்ணிங்கன்னா, ஸோ இது வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. அந்த நாய் வருதா இல்லையான்னு தெரியலையே. ஸோ இப்போ நாங்கள் நான் வீட்டில் இருக்கேன். ஸோ இது வந்து என்னுடைய பேட்டில் ஆகு விக்டரி விளாண்டுட்டே தான் இருக்கிறேன். ஸோ ரேங்க் இது வந்து இதுதான் ஷோடோன்றது. ரீலோ டிஸ்பிளேஸ் கரண்ட் ரீப்ளேஸ் கரண்ட்லி டிசேபிள் போட்டிருக்கானே, என்ன அளவுக்குன்னு தெரில. இவனை ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரில. ஸோ அசோகோட வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ அசோக் வந்து ஒரு மேட்சை போட்டு ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரைட், அப்படி நீங்கள் இன்வைட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மணிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க ரெடி கொடுத்துட்டாங்கன்னா, நம்ம ரெடி, ஐ எம் ரெடி அப்படின்னு நீங்களும் கொடுத்துட்டிங்கன்னா, இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பிளேஸ் வழக்கம் போல் சர்ச் பண்ண ஆரம்பிக்கும். இதில் அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக இருக்கும். பப்ஜி மணிக்கு வெயிட்டிங் ரூம் ஏரியா, 100 பேர் வந்ததுக்கப்புறம் தான் விளாடணும். ஸோ அந்த மணிக்கு நிறையா டைம் எடுக்காது அண்ட் நிறையா நெட் எடுக்கிறது. அப்புறம் இதோடைய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இது கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப அவ்வளோவா இல்லை. இதில் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இது நிறையா மோட்ஸ் இருக்குது, அது வந்து இதுக்கு அட்வான்டேஜஸ் ஸோ நான் சொன்னேன்ல, அந்த கரடி மனுஷன் இவன் தான். ஊர்றா. அண்ட் இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, பப்ஜி மணி நீங்கள் பேசிக்கிட்டே வர முடியாது. அன்ஃபார்ச்சுனேட்லி பப்ஜி மணி நீங்கள் பேசிக்கிட்டே வர முடியாது இதுலேயே. ஊர்றா. ஐயோ, செத்துட்டேனா. சரி ஓகே, நீங்கள் ஜெம்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ டிஃப்ரெண்ட்டான மோட்ஸ் இருக்குது, அதாவது சொல்லிக்கலாம், டிஃப்ரெண்டான மோட்ஸ் இருக்குது. ஸோ தட்ஸ் அன் அட்வான்டேஜ் சொல்லிக்கலாம். அறா பிலீவர் டே. ஐயோ டே, நான் அடிச்சதுடா அவன் என்ன போட்டாங்க. ஸோ இட்ஸ் டஃப் மேட்ச் தான் சொல்லுவோம். எனக்கு ஜிஜி மேட்ச் என்னால் போட முடியல, மன்னிச்சுக்கோங்க. எத்தனை கரடிடா அடே, ரெண்டு பேர் இருக்காங்க எல்லா அவனுங்க. ரெண்டு பேர் இருந்தால் கஷ்டம் வச்சு ரெட் டீம் கவுண்ட் ஆனா அடே, இப்போ ஜெயிடா. ஸோ இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு உங்களால் பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அது. இர்றா போடா. இது கூட மேட்ச் ஒரு ஃபார், சாரி கேட்டதாக பிசினஸ், சாரி. ஸோ இன்னொரு மேட்ச் போடலாம். சரி ஓகே, இன்னொரு மேட்ச் போடலாம். முடியும் முடியும். ஸோ ஜெயிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் வரும், இது எனக்கு வரல. அண்ட் அந்த டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நம்மளால் பேசிகிட்டு விளையாட முடியாது. அண்ட் அந்த ரொம்ப சின்னதாக இருக்குது ஆளுங்க, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால யார் எங்கே இருக்கா அப்படிங்கிறது பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம எங்கே இருக்கோன்றது முதல்ல தெரியாது. மியூசிக்ஸ்லாம் நல்லா இருக்குது, மியூசிக்ஸ் ரொம்ப க்ளீனாக இருக்குது, யூஐ ரொம்ப எக்ஸாக்ட்லி எஃபிஷியண்ட்டாக இருக்குது. இந்த பிளேயர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் என்ன சொல்லலாம்னா, கேம் பிளே வந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்குது.
ரொம்ப சிம்பிளாக இருக்குது, யார் வேணால் பார்த்துக்கலாம் யார் வேணால் கற்றுக்கலான்ற மாதிரி இருக்குது. தட்ஸ் கிரேட். ஏன்னா அதுதான் நிறையா பேருக்கு இப்போ இருக்காது, நிறையா இதில் நிறையா கேம்ஸில் அது இருக்காது. அண்ட் வி ஆர் கிளாட் சூப்பர் செல் இப்படி ஒரு கேம் கொடுத்துருக்காங்க. பட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக 2000 சம்திங், அதாவது இவங்க சொன்னப்பவே எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா இட் வில் பி அ கிரேட் கேம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இது வந்ததுனால இது ரொம்ப மட்டமாக இருக்க மாதிரி தெரியுது, என்னடா இப்படி ஒரு கேம் போய் கொடுத்துருக்காங்க சூப்பர் செல் அப்படின்னு சொல்கிற மணி சொல்கிற அளவுக்கு இருக்குது. பட் இதே இது அவங்க சொன்னப்போ ஆப்பிளோடு சேர்த்து ஐஓஎஸோடு சேர்த்து ஆண்ட்ராய்டுக்கும் ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா இட் மே ஹாவ் பீன் அ கிரேட் கேம் டு சே. இப்பயும் இது ஒன்றும் கெட்டு பேரில் விளாட்றவங்க விளாண்டுட்டு தான் இருப்பாங்க. ஸோ விளாட்றவங்க விளாண்டுட்டு தான் இருப்பாங்க. ஏய் இவனோட சூப்பர் பவர் சொல்லியிருக்கேன்ல, ஸோ டைவ் அடிப்பார் தலைவர் அப்படின்னு டைவ் போகிறேன். அட்டே பிலீவர் அடி. ஸோ ஓகே, கேம் வாஸ் நைஸ், கேம் பர்ஃபெக்டாக இருக்குது, இதோட யூஏ எல்லாமே சிம்பிளாக இருக்குது. கொஞ்சம் குட்டி மூணு பேர் தான் விளாட்ற மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல ஸ்டார் பிளேயருக்கு ஒரு இது கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த இதெல்லாம் சேர்ந்து கலெக்ட் ஆகி இதெல்லாம் கலெக்ட் ஆகி இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ அதுவும் அங்கே போயிடும். ஸோ அதனால் நம்ம விளாண்டு இது பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சின்ன கேம் ப்ளே போடலாம் தான் காரணம், ஒரு 2 இது போட்டுக்கலாம். ஸோ இதில் அட்வான்டேஜ் என்னென்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது, குயிக்காக நீங்கள் விளாண்டுக்கலாம். ஒரு சிம்பிளான மல்டிப்ளேயர் கேம் விளாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் த கேம். அண்ட் இதனால் நீங்கள் உங்களால் பேச முடியாது, சின்ன சின்ன ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப கண்ட்ரோல்ஸ் பர்ஃபெக்டாக இருக்காதுன்னு சொல்லலாம். அண்ட் வேறு என்ன சொல்லலாம், அதில் நியூஸ் இருக்குது, இதனோட லீடர் போர்ட்ஸ் காட்டிக்கலாம். நீங்களே போங்க, நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், ஒவ்வொரு ப்ராலஸாக நீங்கள் அன்லாக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ப்ராலஸ் யாருன்னு சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச இந்த ஹெல்ப்ரிமோ தான், உங்களுக்கு பிடிச்சது யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் அலாட், அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம். நான் அடுத்த கேம் போட போகிறேன், பாய்.